இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்களை தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உலகமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கு. இந்த பிரச்சனைக்கு எதிராக இப்போ வரைக்கும் நாம் போராடிட்டுருக்கோம். மேலும் இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டுட்ருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து முழு தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ தயவு செய்து யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிராதீங்க. அதாவது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரக மாற்றம் ஏற்பட்டுறது. ஸோ அந்த கிரக மாற்றம் காரணமாக தான் இந்த பிரச்சனை உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல ஜோதிட ரீதியாக நம்ம பல தகவல்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் திரும்ப எப்படா நார்மல் நிலைமைக்கு திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி தற்போது வரை எல்லாருமே எண்ணிக்கொண்டுட்ருக்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா வந்து வருகின்ற செப்டம்பர் 1 நடைபெற இருக்கிறது. ஸோ அந்த செப்டம்பர் 1 நடைபெறுகின்ற கிரக மாற்றத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் வேறு கோணத்தில் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரப்போதா, அப்படி இல்லைனா குறைய போதா அப்படிங்கிற ஒரு சில ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவை வந்து பார்த்த உடனே எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் செப்டம்பர் 1 அப்படி என்ன கிரக பயிற்சி நடைபெறுது, ஸோ அதனால் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வருகின்ற செப்டம்பர் 1 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ராகுகேது பயிற்சியானது நடைபெறுது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சியால் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பொதுவாக சார்வரி ஆண்டுதனில் சதிபதி நெட்டுமே தீரமறு நோயால் தீர்வார்கள் மாறியில்லை பூமி விலை வில்லமதர் புத்திரரும் மற்றவரும் ஏமன்றி சாவார் இயம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலோட இந்த ஆண்டு தொடங்குச்சுன்னு தான் சொல்லணும். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சர்வரி ஆண்டுக்குரிய இடைகாட்டு சித்தரின் வருஷதிதி பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாடல்களுக்கு ஏற்ப தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் பல பஞ்சாங்க கணிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் மழை இல்லாமல், அதே போல் பூமியில் வந்து எதுவுமே விளையாமல் பல பிரச்சனைகளை நாம் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாடலுடைய அர்த்தம், அதுவும் இந்த சர்வரி ஆண்டுக்கான பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளில் தனுசு வீடு மற்றும் மீன வீடு ஆகியவை குருவின் வீடுகளாக கருதப்படும். இந்த வீடுகள் மிகவும் சுபத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படும். அந்த வகையில் இந்த வீடுகளில் சனியுடன் ராகு அல்லது கேது நெருக்கமாக இணையும் காலகட்டங்களில் பொதுவாக நாத்திக கருத்துக்கள் மேலோங்கி இருக்கும். இத்தகைய அமைப்புகளில் பிறந்தவர்கள் நாத்திகர்களாக கூட இருப்பார்கள். அந்த வகையில் சனியுடன் ராகு அல்லது கேது இணையும் போது நோய்கள் ஏற்பட அபாயம் வாய்ப்புள்ளது. ஸோ அந்த வகையில் நடப்பு சர்வரி ஆண்டில் தனுசு வீட்டில் சனி மற்றும் கேது ஆகிய கோள்கள் மிகவும் நெருக்கமாக இணைந்திருந்தது. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கிரக காரணங்கள் சொல்லப்படுகிறது. மேலும் அத்துடன் குரு வக்ரகதியின் நீசமடைந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அதன் கிரகத்தோட அடிப்படையில் வந்து இந்த பிரச்சனை கணிச்சிருந்தாங்க. அதே போல் குரு நீசமடைந்து அதன் தனுசு வீட்டில் சனி மற்றும் கேது இணைவது தொடர்ந்தபடியே இருந்ததால தான் தற்போது வர இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரகங்களை வச்சு தற்போது நடந்துட்டுருக்கிற பிரச்சனைக்கு வந்து காரணங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
குரு வக்ரகதி முடிந்து தனுசு வீட்டிற்குள் தற்போது நுழைய இருக்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது பாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதாவது ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது. ஸோ ஏற்கனவே சேர்ந்திருந்த ராகுகேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 1ஆம் தேதி வேறு இடத்துக்கு மாறப்போகிறார். ஸோ இதனால் இனி வரக்கூடிய காலம் இந்த பிரச்சனை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகத்தோட அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ அந்த கிரக பயிற்சி மாற்றம் ஏற்பட இருக்குது. ஸோ இதனால் இனி வரக்கூடிய காலம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனை. ஸோ இந்த டைம் தனுசை வீட்டை விட்டு நகர்ந்து விருச்சகத்திற்கு கேது செல்வதுடன் சனியின் சேர்க்கையிலிருந்தும் விடுபடுகிறது. ஸோ இந்த ராகு மிதுனத்தில் வெளியேறி ரிஷபத்திற்கு செல்ல போகிறார். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் படிப்படியாக இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பு குறைய தொடங்கிவிடும் என்று நம்பிக்கை கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ராகுகேது பயிற்சியால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனை குறைவதற்கு அதிக வாய்ப்பு, அதாவது பல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செப்டம்பர் 9ஆம் தேதி குரு முழுமையாக வக்ர நிவர்த்தி அடைந்து தனுசு வீட்டில் சாஸ்திரமாக ஆட்சி அடையப் போகிறார். எனவே செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து இப்போ நடக்கிற பிரச்சனை குறைய தொடங்கிவிடு என்று நாம் சந்தோஷம் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது செப்டம்பர் வந்தது பின்னாடி தான் நாம் பார்க்கணும். ஸோ ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட இந்த தகவல்களை நாம் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த தகவல்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு இனி வரக்கூடிய காலம் ஓரளவு இந்த பிரச்சனை குறையும் அப்படின்னு வந்து நம்ம முழுசாக நம்பலாம். அதே போல் அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் எல்லா கோள்களுமே நல்ல சூழ்நிலை நோக்கி நகர்வதால் நிச்சயமாக முழுமையாக இப்போ நடக்கிற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நம்மளோட பழைய நிலைமைக்கு திரும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாபெரும் கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஜோதிடத்தில் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு ஒரு சில தகவல்களானது சொல்லப்படுது. ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தகவல்கள் வந்து முற்றிலும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. அந்த கிரக மாற்றங்களால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு வித நல்லதும் நடக்கும், ஒரு வித கெட்டதும் நடக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த டைம் இந்த கிரக மாற்றத்தின் போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே மோசமான நிலையில் நாம் இருந்தோம். ஆனால் தற்போது மீண்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு இடத்துல இந்த கிரக மாற்றம் நடைபெறுவதனால இனி வரக்கூடிய காலம் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நடக்கிற இந்த பிரச்சனை எப்போ முற்றிலும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட தகவல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போவே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவு இந்த கிரக மாற்றங்களுடைய சக்திகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் பயன்பெற்றுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ராகுகேது பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட சேனலில் வந்து தனித்தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதற்கேற்ற பலன்களை வந்து நீங்கள் பெறலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ராகுகேது பயிற்சியால் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பணவரவை கொடுக்கும் பணவரவை கொடுக்காது, அதே போல் அதிர்ஷ்டங்கள் யாருக்கு அதிர்ஷ்டங்கள் யாருக்கு கம்மி அப்படிங்கிறத கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன வீடியோவாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற அப்டேட்டான தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ அதனால் ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சரிங்க, வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்,
நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி எப்படி எளிமையான முறையில் வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, வேறு ஒரு தகவல்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.